சார், இந்த விபத்துங்கிறது துக்ககரமான விஷயம்தான். அதற்காக இதை வந்து ஒட்டுமொத்தமா பிரதமர், இதுல ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? அந்த சிக்னல் ஒர்க் பண்ணலன்னு சொல்லி ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் விளையாட்டுத்துறை அமைச்சர். அதே மாதிரி போக்குவரத்து துறை அமைச்சர் ரெண்டு பேரும் தான் போனாங்க. ரெண்டு பேர்த்தையுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இவங்க போய் அசிங்கப்பட்டு தான் வந்திருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவங்க போய் இந்த மக்களுக்கு உதவி பண்ணாங்க, ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கே அலோவ் பண்ணலை. இந்தியா மதச்சார்பற்ற நாடுங்கிறதுனால தான் உலக நாடுகள் மத்தியில் நமக்கு மரியாதை. இப்படி இப்படிய மோடியினுடைய அண்டவாதம் சொல்லுவானு இல்லை, வண்டவாளங்கள் பூரா தண்டவாளத்துலேயே, தண்டவாளத்தில் ஏறி தான் இப்போ அந்த ரயிலும் கவுத்து வச்சு போ. ஆமாம், ஏன்னா முதல்வர் செயல்படாததுனால தான் இப்போ ஜப்பானுக்கு போனார், ஒரு 300 கோடி ரூபாயை வந்து ஈர்ப்பு பண்ணி 3000 கோடியை கொண்டு வந்திருக்காரு. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் பிரபாகரன். நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் வித்தகர், திமுகவின் ஆதரவாளர், தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவர் காமாட்சி நாயுடு இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க சார். ஒடிசா மாநிலம் பால்சோர் மாவட்டத்தில் ஒரு பெரிய ஆக்சிடென்டே நடந்து கிட்டத்தட்ட ஒரு 274 உயிர்கள் போயிருக்கு. இந்த விஷயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது எந்த ஒரு மனிதனும் இந்த விபத்தை கொச்சைப்படுத்த முடியாது, அதே சமயத்தில் துக்கம் அனுஷ்டிக்க முடியாமல் இருக்க முடியாது. துக்கம்னா சாதாரண துக்கம் இல்லை. நீங்கள் 270 சொன்னீங்க, 300 தாண்டிருச்சு இறப்பு, வந்து 300 தாண்டிருச்சு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 400-500 பேர் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்களையும் சில பேர் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்லையும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்காக தான் எங்களுடைய முதலமைச்சர் வந்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்களையும் விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைய தளபதி நம்மளுடைய உதயநிதி அவர்களையும் அனுப்பி வைத்து நேரடியாக அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக அனுப்பி வைத்தார்கள். அந்த மக்களுக்கு அங்கே போய் ஆஸ்பத்திரிகளில் யாரெல்லாம் என்ன கஷ்டப்படுறாங்க, அங்கேருந்து இங்கே அவங்களுடைய பிரேதங்களை எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்குரிய வேலைகள்லாம் நிறைய பண்ணிவிட்டு அந்த ஸ்பாட்டை போய் பார்வையிடுறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் அங்கே தடுத்து நிப்பாட்டி போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. பிரதமர் வர்றாரு, அதனால் நீங்கள் போகக்கூடாது. என்ன அநியாயம் பாருங்கள், ஒரு டெத்து வீட்டில் கூட போகக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு அநாகரியத்தை இங்கே தான் பார்க்குறோம். இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் தான் பார்க்குறோம். யார், முதல்வர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? இல்லை இல்லை, அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர், அதே மாதிரி போக்குவரத்துத்துறை அமைச்சர் ரெண்டு பேரும் தான் போனாங்க. ரெண்டு பேர்த்தையுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இந்த விஷயத்தில் ஏன் சார் முதல்வர் வந்து நேரடியாக போகல? ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கள்ளச்சாராய விஷயத்துக்கு எவ்வளோ உடனடியாக ரியாக்ட் பண்ணார், இந்த விஷயத்துக்கு முதல்வர் நேரடியாக போய் பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல? இல்லை, இப்போ இவங்க போய் அசிங்கப்பட்டு தான் வந்திருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவங்க போய் இந்த மக்களுக்கு உதவி பண்ணாங்க, ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கே அலோவ் பண்ணலை. சரியா, இப்போ முதல்வர் போய் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியுமே, எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லா கட்சியுமே ரொம்ப பெரிய எதிர்ப்பு வந்திருக்கும், மிகப்பெரிய எதிர்ப்பு வந்திருக்கும். ஏன்னா என்னைக்கு வந்து மோடி வந்து செங்கோலை வாங்கினாரோ அன்னைக்கே நான் உங்கள் டிபேட்டில் சொன்னேன், 7.5 சனி அந்த ஆளுக்கு பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு, அது என்னெல்லாமோ செய்ய போகுது பாருங்கன்னு நான் சொல்லி வாய மூடலை. உடனே பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போகிறேன், நியூஸ் வந்துருச்சு, ரயில் வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி. இல்லை சார், இவ்வளோ பெரிய ஒரு துக்க சம்பவம் நடந்திருக்கு, இதை வந்து மோடி மேலே குற்றம் சாட்டுவதில் என்ன நியாயம் இருக்கு? ஏய், அந்த ஆளு தானே காரணம். நான் என்ன சொல்கிறேன், அந்த அதாவது மோடின்னா மோடி யார், அவர் பிரதமர், அவருக்கு கீழே யார் இருக்கா? இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது, அங்கே இருக்கக்கூடிய துறை அமைச்சர்களையே வேலை செய்ய விடுறதில்லை. அந்த துறை அமைச்சர்களை இவங்க வேலையே செய்ய விடுறதில்லை. எல்லாமே அமித்ஷாவும் பிரதமருடைய அலுவலகம் தான் இந்த வேலையை பார்க்குதான். காட் ப்ராமிஸ், நான் ஒன்றும் ஜோக் சொல்லலை. இந்த மற்ற அமைச்சருடைய லாக்காக்களுடைய இதை எல்லாமே வந்து பிரதம அமைச்சருடைய அங்கே இருக்கக்கூடிய செயலாளர்களும் அவங்க தான் இதை ரெகுலேட் பண்ணுறாங்களாம். அந்த அமைச்சர்களை எதுலேயும் தலையிட விடுறதில்லை, பேரளவுக்கு கையெழுத்து தான், அவ்வளோதான். டெல்லியில் அப்படின்னா பிரதமர் மட்டும் செயல்படுறார், தமிழகத்தில் முதல்வரை தவிர எல்லாருமே செயல்படுறாங்க, எல்லா அமைச்சர்களும் செயல்படுறாங்கன்னு எடுத்துப்போமா? ஆமாம் ஆமாம், ஏன்னா முதல்வர் செயல்படாததுனால தான் இப்போ ஜப்பானுக்கு போனார், ஒரு 300 கோடி ரூபாயை வந்து ஈர்ப்பு பண்ணி 3000 கோடியை கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் வந்தால் தானே சார், இப்போ போனார்.
துபாய் போன காசு வந்துருச்சு, இப்ப வேலை நடந்துருச்சு, வந்துருச்சு, அவர் பாக்கெட்டுக்கு வந்துருச்சா, அமைச்சர்களோட பாக்கெட்டுக்கு வந்துருச்சா, தமிழக மக்களுக்கு வந்துருச்சு. பாக்கெட்டு கொடுக்கறதுக்கு என்ன பைத்தியக்காரன் ஐயா, அங்க உட்காந்துருக்கான், துபாயில உட்காந்துருக்கணும், பைத்தியக்காரன் உட்காந்துருக்கானா, பாக்கெட்டு கொடுப்பானா, இல்ல அரசாங்கத்துக்கு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவானா? நாங்க வந்து யாரு டாட்டி இங்க பாரு, உண்மையை சொன்னா நம்ம மாநிலத்துல இருக்கக்கூடிய தொழில் தொடங்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, பிற மாநிலத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, பிற நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இங்க தொழில் செய்ய வந்தா அவங்களுக்கு 15 ஆண்டு காலத்துக்கு வரி கிடையாது. அவங்களுக்கு தேவையான இடமும் இட வசதி, தண்ணீர் வசதி, மின்சார வசதி எல்லாமே செய்து தரப்படும், சரியா? ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அந்த மாதிரி கையூட்டு வாங்கினதுனாலதான் கியா கார் கம்பெனி வந்து குண்டாய் வந்து ரெண்டாவது யூனிட்டாக அதை தயார் பண்ணுறது நம்மகிட்ட இல்லாமல் அவன் தெலுங்கானாவுக்கு கொண்டு போயிட்டான், சந்திரசேகர் ராவ் வாங்கிட்டு போயிட்டாரு, புரியுதா? அதனால் நம்ம அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கணும், நிறைய நமக்கு இங்கே பொருளாதாரத்தை உயர்த்தணும், வரி வருவாயை கூட்டணுங்கிறதான் நம்ம முதலமைச்சருடைய தலையாய கடமையாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுடைய பேச்சுக்களில் வந்து சில நெளிவு சுழிவுகள் இல்லாமல் நேரடியாக எங்கள் முதலமைச்சரை குற்றம் சொல்கிறீங்க. நீங்கள் குற்றம் சொல்கிறது உங்கள் ஊடகங்களுக்கு இதே பொழப்பாக போச்சு, இதே தொழிலாக வச்சுட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த விபத்து வந்து இப்போ விசாரணை சிபிஐ விசாரணைக்கு போகும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இதற்கு முன்னாடியே இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படணும், இதற்கு வந்து மத்திய அரசு தான் காரணம் அப்படின்லாம் சொல்லுவது, இதையும் அரசியலாக்க பார்க்குறாங்க அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்க முடியும். அதில் என்ன கண்ணு தப்பு இருக்குது? அதாவது ஒரு ஒரு பிரதமரோ அல்லது அந்த பிரதமருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லாக்காவுடைய ரயில்வே லாக்காவுடைய அமைச்சர் இருக்காங்கன்னா ஹெட் ஆஃப் த இது அந்த அமைச்சர், அந்த அமைச்சர் என்ன அறிக்கை விடுறாரு, என்னை யாருமே வேலை செய்ய விடலை, எல்லாமே பிரதமர் அலுவலகம் தான் என்னுடைய வேலையும் சேர்த்து பார்க்குறாங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ பிரதமர் அலுவலகம் பார்க்குதுன்னா பிரதமர் தானே, சரி பிரதமர் தானே கண்ணு. இப்போ இந்தியாவில் ஒரு சாவக்கேடு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதமரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ரெண்டு பேரும் முடிவு பண்ணி தான் இங்கே ஆட்சி நடக்குது. எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் அவங்க தான். எத்தனையோ மத்திய அமைச்சர் ஒரே ஒரு ஆள் முடிவு பண்ணாலும் நல்லாட்சி நடக்குதா அப்படிங்கிறதா நமக்கு? நல்லாட்சி நடந்திருந்தா என்னத்துக்கு இந்த ஆளுகளை பத்தி நம்ம குறை சொல்றோம்? இவ்வளவு நேரம் நீ நானும் எதுக்கு டிபேட்ல உட்காந்து? பத்தொன்பதுல ஏன் மோடி ஜெயிக்கிறாரு? மோடி அதான் நான் தான் சொல்றேனே, இவங்க எல்லாமே மோடி மஸ்தான்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, மோடி மஸ்தான் வேலை, அதாவது ஏமாத்துற வேலை, அதாவது மந்திரவாதி வேலை. அப்பனா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து 10 ஆண்டு ஆட்சியில இருந்தாங்க, அவங்களும் இதை மாதிரி ஏதாவது அவங்க மோடி மஸ்தான் வேலையெல்லாம் பண்ணல. அவங்க மக்களுக்கு வந்து அந்த புதிய பொருளாதார கொள்கையை அப்பதான் நரசிம்மராவ் கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நரசிம்மராவ் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இடையில சில பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அது இதெல்லாம் வந்து அது கவிழ்ந்து போய் திரும்ப மறுபடியும் மன்மோகன் சிங் வந்த உடனே அதை வந்து புதிய பொருளாதார கொள்கையை அவங்க முழுக்க முழுக்க காங்கிரஸ் தான் கையில் எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டுட்டு வந்து கொஞ்சம் சில விஷயங்களெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு இடையில மக்கள் வந்து இவங்க வந்துட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே அதை அந்த அப்படியே அந்த பாதையிலே போயிருந்தாக்க நமக்கு இவ்வளோ லாஸ் வந்திருக்காது, இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்காது. இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, இவனுங்க பண்ணது வல்லபாய் படேலுக்கு 3000 கோடியில் சில இதுக்கு வந்து 40,000 கோடிக்கோ 60,000 கோடிக்கோ வந்து கங்கையை புனிதப்படுத்துறதுக்கு பண ஒதுக்கீடு, அதே மாதிரி அங்கே ராமர் கோயில் கட்டுவதற்கு அயோத்தியில் அங்கே ஒரு பெரிய விஷயம், இப்படிமா இந்த மாதிரி சில விஷயங்கள் மத சம்பந்தப்பட்டது. இது கண்ணு இந்தியாங்கிறது வந்து மதச்சார்பற்ற நாடுங்கிறதுனால தான் கண்ணு நமக்கு உலக அரங்கில் நமக்கு மரியாதை. இந்தியா மதச்சார்பற்ற நாடுங்கிறதுனால தான் உலக நாடுகள் மத்தியில் நமக்கு மரியாதை. இன்றைக்கு முகமதியர்கள் ஆகாது, கிறிஸ்தவர்கள் ஆகாது, மற்ற மதத்தினர் ஆகாது, ஒன்லி ஹிந்து மதம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நாம தானே குற்றச்சாட்டு வைக்கிறோம். மோடி வந்து அப்படி எங்கேயுமே சொல்லல, எல்லாரையும் நாங்கள் அரவணைச்சு போவோம் அந்த பாதையில தானே சொல்லித்தனமா பேசுற இல்ல ஏயா, அணவரைச்சு அணவரைச்சு அணைச்சிக்கிட்டு தான் போவார், அணவரைச்சு போகிறாராம். அப்படி போகிறவர் என்ன பண்ணியிருக்கணும், அன்னைக்கு கிறிஸ்தவர் அவர் இது செங்கோல் வாங்கினார, அப்போ வாங்கும்போது அந்த முஸ்லீமும் அந்த இவரும் எங்கே பாத்தியா கொடுத்துருந்தாங்க, எங்கே இருந்தாங்க அவங்க, என்ன அவருக்கு பக்கத்தில் மேடையிலையாக இருந்தாங்க, என்ன பேசுகிறீங்க?
சும்மா ஏதாவது டிபேட்டில் வந்து உட்காந்தாச்சுன்னா, ஏய் இவ்வளவு தூரம் நீங்கள் வால் பிடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலையா? உங்கள் ஊடகம் வந்து நேர்மையான ஊடகம் தான், நான் என்ன மாதிரி ஆள்லாம் வர்றோம், இங்கேயும் வந்து ஒரு அரசியல் கட்சி சார்பா நீங்க பேசுனீங்கன்னா நாங்கெல்லாம் வரணுமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டிய சார், நமக்கு எந்த சார்பும் கிடையாது. அப்புறம் வெறும் குற்றச்சாட்டை மட்டுமே அடுக்குவது வந்து தவறான ஒரு போக்கு. எப்படி வெறும் குற்றச்சாட்டுன்னா எப்படி சொல்றீங்க? 300 பேர் செத்தது இல்லைன்னு சொல்றீங்களா? ரயில் விபத்து இல்லைன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. நீங்க சொன்ன விஷயங்களை, சில விஷயங்கள் நடந்திருக்கு, சில விஷயங்கள் நடக்கல, ஆனா இது நல்லது நடந்திருக்கா? எது நல்லது நடந்திருக்கு? என்ன ஒண்ணு சொல்லியா, ஒன்ன சொல்லியா? நல்லது மோடி அரசு ஆட்சிக்கு வந்த இந்த 9.5 ஆண்டு காலத்துல நல்லது என்ன நடந்திருக்கு? நீட்டு கொண்டு வந்திருக்காரு, ஒரே கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்காரு, ஒரே நாடுன்னு கொண்டு வர்றாரு, ஒரே மொழின்னு கொண்டு வர்றாரு. அதாவது இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை கொடுத்த 370வது சரத்தை நீக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குது, அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் இருக்குது, அதிகாரிகளை மாற்றுறது நியமனம் பண்ணுறது அவருக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிறத அதை வந்து கொடுத்ததை இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பையே இவர் மறு ஆய்வு பண்ணுற சொல்லி பெட்டிஷனை போடுறாரு. சரியா, அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே இப்போ ஒரு பெட்டிஷனை போட்டு இப்போ மறுபடியும் அதை ரிவோக் பண்ணணும்னு சொல்கிறாரு. இப்படியா வந்து, அதாவது நான் இது என்ன கண்ணு சொல்கிறது, ஒன்றா ரெண்டா கண்ணு சொல்லுவதற்கு எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, விடிய விடிய மோடியினுடைய அண்டவாதம் சொல்லுவானு இல்லை, வண்டவாளங்கள் பூரா தண்டவாளத்தில் ஏறி தான் இப்போ அந்த ரயிலும் கவுத்து வச்சு போ. ஒரு எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்களா நம்ம என்ன குற்றச்சாட்டுகளை வேணாலும் வைக்கலாம், ஆனா அதை வந்து அவர் செஞ்சது சரியா தவறா அப்படிங்கிறது தேர்தல் தான் முடிவு. நான் அவரை வந்து எதிர்கட்சியா நினைக்கல, இந்த தேசத்தினுடைய பிரதமரா நினைக்கிறேன். நீங்க அதை புரிஞ்சுக்கணும், எனக்கு கட்சி அல்ல. இப்போ எனக்கு தேவை, நான் ஒரு குடிமகன், இந்த நாட்டினுடைய குடிமகனை பாதுகாக்க வேண்டியது முதல்ல என்ன பாதுகாக்க வேண்டியது, இந்த தேசத்தினுடைய முதலமைச்சர், அடுத்து நம்மளுடைய நாட்டினுடைய பிரதம மந்திரி. இவங்க என்ன காக்கலை, ஒரு 300 பேரை கொண்டு விட்டார் அப்படின்னா அப்புறம் அவரை வந்து நான் என்ன, அவர் கூட உறவு ஆட முடியுமா இல்லை சம்பந்தம் வச்சுக்க முடியுமா? இல்லை சார், இந்த விபத்துங்கிறது துக்ககரமான விஷயம்தான், அதற்காக இதை வந்து ஒட்டு மொத்தமாக பிரதமர். இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த சிக்னல் ஒர்க் பண்ணலைன்னு சொல்லி ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், சிக்னல் ஒர்க் பண்ணலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். கம்ப்ளைண்ட் கொடுத்தும் கூட அந்த சிக்னலை சரி பண்ணலை. அந்த சிக்னலை சரி பண்ணாத காரணத்தினால தான் இது நடந்திருக்கு. ஏயா, எய்த்த மாதிரி ட்ரெயின் வர மோத பார்த்துருக்கியா? அந்த இடத்துல 4 ட்ராக் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்க, 4 ட்ராக் இருக்குது. ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு ட்ராக்கில் வந்து இந்த வண்டி நிற்கிது, நம்ம கூட்ஸ் வண்டி நிற்கிது. இந்த ட்ராக்கில் இது 120 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டுருக்கு, எதிர் திசையிலேருந்து ஒரு வண்டி வருது, அந்த ஸ்டேஷனுக்கு பக்க ஸ்டேஷனில் தான் நடக்குது. அப்போ என்ன பண்ணி சிக்னல் கரெக்டாக தெரிஞ்சுனா அந்த வண்டியை மாற்றி விட்டுருக்கலாம், இல்லை இந்த வண்டியானா 2 ட்ராக் இருக்குது. ட்ராக் இல்லைனாலாவது பிரச்சனை இல்லை, 3 ட்ராக் இருக்குது, மிஞ்சி போனால் 3 ட்ராக் இருக்குது. 3 ட்ராக்ல எந்த ட்ராக்கு வேணாலும் மாற்றி விட்டுருக்கலாம் இல்லை. அப்போ காரணம் என்ன, வர்றதே தெரியல, எந்த இதில் வருது வர்ணத்தில். இப்போ நம்ம மொபைல்லே போடுங்க, தமிழ்நாட்டில் நம்ம மொபைலில் போட்டிங்கன்னா நம்ம ட்ரெயின் எந்த இடத்துல போயிட்டுருக்கு, நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறதெல்லாம் காட்டுதில்ல. அத அப்ப அதுல காட்டியிருந்தாக்க இந்த பிரச்சனை வந்து அதற்கான விசாரணை தான் நடந்துட்டு இருக்கு. இது வந்து மனித கோளாறா இல்ல இயந்திர கோளாறா? அங்க பாரு, மனித கோளாறு தான், இயந்திர கோளாறு இல்ல. இயந்திரத்தை இயக்குறது யாரு? இயந்திரத்தை இயக்குறது யாரு? மனிதர்கள் இயக்குனாலும் இயந்திரம் சில சமயங்களில் தவறு செய்யும். தவறு செய்வேன், இயந்திரங்கள் தவறு செய்யாது, அதுக்கு ஒன்றும் அரசியல் தெரியாது தவறு செய்யறதுக்கு. நீ என்ன ஒர்க் அவுட் பண்றேன்னா அதுதான் அது ஒர்க்கு பண்ணும். அது அப்படி சரியாக வேலை செய்யலைன்னா உடனே ஃபோன் பண்ணி ட்ரெயினை உடனே ஸ்டேஷனில் நிப்பாட்டி வை, அந்த ட்ரெயினை அங்கேயே நிப்பாட்டியிருக்கலாம்ல, எதுக்கு நீ உள்ள ரன்னிங்கில்? கண்மூடி திறக்கிற செகண்ட்ல ஒரு விஷயம் நடந்துடுச்சு, இந்த விஷயத்துக்கான விசாரணை நடக்கும். அப்படி விசாரணை எல்லாத்துக்கும் தான் ஏன் நடக்கும், விசாரணை எதுக்கு தான் இல்லை? 300 பேர் செத்து போயிட்டா அது விசாரணை நடக்குது, நாளைக்கு இந்த நாட்டில் ஒரு இன்னொரு 5000 பேரை கொண்டு விடுவாமே, அதுக்கும் விசாரணை நடக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய முகமதியர்களை பூரா கொண்டு குவிக்கிற வேலையை தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த ஆள். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? கிறிஸ்து ஏய், அந்த நாட்டில் உனக்கு பேண்ட் போட, இந்த கோட்டு போட, எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது யார் யா? கிறிஸ்துவன் தான் யா? இந்த பிரிட்டிஷ்காரன் தான் நமக்கு இதை கற்றுக் கொடுத்துட்டு போனோம். அதுக்கு முன்னாடி நம்ம கோவணம் தான் கட்டிக்கிட்டு இருந்தோம், சரியா?
அப்படிப்பட்ட பிரிட்டிஷ்காரன் அவன் கொண்டு வந்த இன்னைக்குள்ள அரசர்கள் காலத்திலேயே இங்கே கிறித்துவம் இருந்துச்சு. மன்னர் திருமலை நாயக்கர் காலத்திலேயே வந்து அன்றைக்கே போர்த்துகீசியர்கள் இங்கே வந்தாங்க, அதே மாதிரி பிரிட்டிஷ்காரவங்களும் இங்கே கிறிஸ்தவர்கள் வந்தாங்க. நம்ம இன்னும் சொல்ல போனால் நம்ம ராமநாதபுரம் சேதுபதியினுடைய சகோதரி அவங்க வந்து கிறித்துவ மதத்தை தருவினாங்க, அவங்க ஒரு விடோ கிறிஸ்துவ மதத்தை தருவினாங்கிறதுக்காக அந்த அம்மாவையே பிடிச்சி அந்த அரசர் வந்து அந்த காலத்திலே சிறையில் எல்லாம் போட்டார். அதுக்கப்புறம் திருமலை நாயக்கர் தலையிட்டு அந்த அம்மாவை சிறையிலேருந்து மீட்டு தன்னுடைய அரண்மனை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சில நிகழ்வுகள்லாம் அந்த காலத்திலே நடந்தது கண்ணு, அப்போ இருந்து தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஆண்டு காலமாக இந்த கிறித்துவ மதம் இந்த இந்தியாவுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா. நேற்று இன்னைக்கு வரலையே அப்படிப்பட்ட மதம் முகமதிய மதம் என்னைக்கு இருக்கு, பாரசீகத்திலிருந்து வந்தன்னைக்கா இருக்கு, அதுக்கு முன்னாடி முஸ்லீம் நம்ம நாட்டில் இருக்கான்ல. இல்ல சார், நீங்க சொல்றது சரிதான். இந்த விபத்து விஷயத்துல கூட நம்ம மதம் பார்த்தோ ஜாதி பார்த்தோ யாரும் அங்க செயல்படல, அரசும் அப்படி இயங்கல. அரசு அப்படி இயங்குறதுனாலதான் இந்த ப்ராப்ளம் வருது. இந்த விபத்துக்கு அரசு என்னதான், மத்திய அரசு என்னதான் நடவடிக்கை எடுக்கணும், என்னதான் சொல்லணும், என்ன நடவடிக்கை எடுக்கணும்? மொதல் இவன் மந்திரியை பூரா ராஜினாமா பண்ணணும். இந்த விபத்து கோர விபத்து நடந்துருச்சு, இதுக்கு முழு பொறுப்பேற்று ஒட்டுமொத்த அமைச்சர் பெருமக்களும் நாங்கள் ராஜினாமா, பிரதமர் முதற்கொண்டு நாங்கள் ராஜினாமா பண்ணி இந்த ஆட்சியை இப்போ ஜனாதிபதி கையில் ஒப்படைச்சிட்றோம் அப்படின்னு ஒப்பட, அதுக்கப்புறம் நீ ஒப்படைச்சி நீ வெளியேறிடு, ஜனாதிபதி அதிகாரிகளை வச்சு அந்த அம்மா மறுபடியும் எலெக்ஷன் நடத்தி அந்த அம்மா என்ன பண்ணுவோம் முறைப்படி பண்ணுவாங்க. மறுபடியும் அவங்களே ஆட்சிக்கு வர ஒரு சூழல் தானே இப்போதைக்கு இருக்கு. ஆனால் நீ வேற மறுபடியும் ஆட்சிக்கு வந்தானோ எல்லாத்தையும் பிளாட் போட்டு வித்துட்டு போயிடுவான், பிளாட் போட்டு வித்துட்டு போயிடுவான், புரியுதா? நல்லா நினச்சிக்கோ, உன் வீட்டையே உனக்கு உனக்கு கிடையாது, உன் வீட்டிலேயே அவன் கூட்டித்தனம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவான். அத்த அந்த இப்போ இப்போ அப்படி தான் நடக்குது. இப்போ எதுக்கு பிஜேபியில் இங்கே போகிற நிறைய பேர் போய் சேர்றான்னு இருக்கிற தமிழ்நாட்டில், இங்கே போனால் அதிகாரம் பண்ணலாம், டோல்கேட்டில் வந்து கொடி போட்டுட்டு போனால் காசு கேட்க மாட்டான், நான் டோல்கேட்டில் நான் பாஸ் எடுத்து ஒட்டிக்கிட்டு தான் நான் போகிறேன். இல்லை திமுக காரங்களும் நிறைய பேர் கொடியெல்லாம் கொடியை மாட்டிக்கிட்டு போகிறவங்க நிறைய பேர், கொடியை மாட்டினாலும் டோல்கேட்டில் பணம் கட்டுவான், மேலே ஒட்டி இருப்பான். பிஜேபிக்காரங்க மட்டும் கட்டுறதில்லை, நிறைய பேர் இல்லை, 100க்கு 100 எவனுமே பிஜேபிக்காரன் கட்டுறதில்லை. அப்படி கட்டினா அவங்க 10 பேர் ஏறங்கிட்டு ஆளுங்கட்சி டெல்லி ஆளுங்கட்சின்னு ரொம்ப, அதாவது அட்ராசிட்டின்னா இந்த அளவுக்குன்னு இல்லை அந்த அளவுக்கு பண்றானுங்க. திமுக எந்த அட்ராசிட்டியும் செய்வது, திமுக அப்ராணி கட்சியா நீ வேற? திமுக அதெல்லாம் ஒரு காலத்துல வந்து திமுகன்னா எல்லாரும் வந்து பயந்த காலம் உண்டு, ஏன்னா எல்லாமே அவங்க வந்து அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு அறியாமையினால. இப்ப அப்படி இல்லை, இது 21வது நூற்றாண்டு, எல்லாம் ஊடகங்கள் வந்துருச்சு. உதயநிதி அவர்கள் வந்து இந்த விபத்துக்கு உடனடியாக போனது வந்து அவர் வந்து தேசிய அரசியல்ல கால்பதிக்க முயற்சிக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுது, அதற்கான வாய்ப்பு உண்டுங்களா? இல்லை கண்ணு, ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே கலைஞர் காலத்தில் கூட அவர் முரசொலி மாறன் தான், அவருடைய மருமகன் அக்கா பையன்தான் வந்து டெல்லியை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் வந்து இவர் பார்த்துக்கிட்டு இருந்தார், யார் நம்ம அவருடைய பையன் தயாநிதி மாறன் பார்த்துட்டு இருந்தார், கனிமொழி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி டிஆர் பாலும் சேர்ந்து பார்க்குறாங்க, ராஜா இருக்கா பார்த்துக்கிட்டு இருக்காரு, இவ்வளோ பேர் அங்கே டெல்லி அரசியல பார்த்துட்ருக்காங்க. ஆகையினால இவர் இப்போ மாநில அரசு தான் அவர் பார்ப்பாரே தவிர, நீங்கள் நினைக்காதீங்க 100க்கு 100 அவர் டெல்லி பாலிடிக்ஸ் போக மாட்டார். இல்லை சார், நீங்கள் தான் சொன்னீங்க அவர் வந்து பிரதமரை விட வந்து ரொம்ப திறமையானவர்னு, போய் தான் பார்ப்போமே. ஏன் தமிழகத்திலேருந்தும் ஒரு பிரதமர் உருவாகட்டும், என்ன இப்போ இது? இல்லை கண்ணு, அதாவது பிரதமருங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 40 MP மட்டும் இருந்தாக்க பிரதமர் ஆயிட முடியாது கண்ணு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 350வது இருக்கணும், இருந்தால் தான் பிரதமர் ஆக முடியும். ரெண்டாவது அவருக்கு பிரதமர் ஆகக்கூடிய அளவுக்கு வயசும் ஆகலை, புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரதமராக வரணும்னா குறைஞ்சபட்சம் இப்போ நீ ராஜீவ்காந்தியே வந்து நான் ஒரு கட்சியினுடைய தலைவரே வேண்டான்னு சொல்லி ராஜினாமா பண்ண ஒரு அப்படிப்பட்ட ஒரு நாடு நம்ம நாடு இல்லைங்களா. அப்படிப்பட்ட நாடுகளில் அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் பிரதமராக வரணும், புரிஞ்சுக்கோங்க. அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அப்பலுக்கற்ற மனிதர்கள் தான் கண்ணு இருக்கணும். இவரும் அப்படி தான், உதயநிதியும் அதே டைப்பு தான். பட் ஆனால் அவருக்கு இன்னும் வயசு இருக்குது. ரெண்டாவது இன்னும் அவர் பக்குவப்படணும். பாலிட்டிக் இங்கே இருக்குது, லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்குது. லோக்கல் பாலிடிக்ஸாக இந்த 2024 லோக்கல் பாலிடிக்ஸில் அவர் நிற்பார். அதுக்கப்புறம் சொல்ல முடியாது, அதிர்ஷ்டம் இருந்தாக்க யார் வேணாலும் என்னமோ சொல்ல மாதிரி இருக்குல்ல. அதிர்ஷ்டம்னு ஒன்று வந்தால் யார் வேணாலும் பிரதமராக வரலாம், இது ஜனநாயக நாடு தான். அதனால் மோடியே இந்த நாட்டினுடைய பிரதமராக வரும்போது படித்த பிள்ளை,
நல்ல தொழில் பண்ற புள்ள, அது வர்றதுல என்ன சந்தேகம் இருக்கு? மக்கள் பார்வையிலேருந்து ஒரு கேள்வி சார், இப்ப இந்த விபத்து நடந்துடுச்சு, குற்றம் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும், நடவடிக்கை எடுக்கப்படணும், அது இந்த மத்திய அரசு அந்த அதை செய்வாங்களா? யார் குற்றம் செய்வான்? மந்திரி கீழே இருக்கக்கூடிய எத்தனையோ செயலாளர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அந்த ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர் தான் மாட்டுவார், வேற என்ன? ஸ்டேஷன் மாஸ்டர் யார் அந்த கம்ப்யூட்டரில் உட்காந்துருந்தானோ அவங்க தான் பலிகடா. இப்போ நம்ம கள்ளச்சாராயத்தில் வந்து அவங்க உள்ள எஸ்பி கான்ஸ்டபுளெல்லாம் வந்து பதவி நீக்கம் செஞ்சுட்டு முடிச்சுட்டோமே, அதை மாதிரி அவங்கள முடிச்சுப்பாங்கன்னு சொல்கிறீங்க? நாங்கள் முடிக்கலை, நாங்கள் நோண்டிக்கிட்டு இருக்கோம், சிபிசிஐடியை போட்டு எவன் தப்பு பண்ணாங்கிறத நாங்கள் இன்னும் நாங்கள் முடிக்கலை, நாங்கள் என்கொயரி தான் பண்ணிகிட்ருக்கோம். நீ சொன்னதுனால சொல்கிறேன், ஏற்கனவே சிக்னல் ஒர்க் பண்ணலைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தானே, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன ஆச்சு? இவன் என்ன ரிப்ளை பண்ணான்? ஒரு மக்களுடைய உயிரோட போராடி இருக்கானா இல்லையா? அவனை பப்ளிக்கில் யார்கிட்ட இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ, கம்ப்ளைண்ட் கொடுத்த நடவடிக்கை எடுக்காதவன் எவனோ அவனே தூக்கில் போடணும், பொதுமக்கள் மத்தியில் தூக்கல் போடணும். இதுவரை பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி கண்ணு, வணக்கம்.